10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, வங்கதேசத்தில் ஹிந்துக்களுக்கு எதிரான அடக்குமுறை, இஸ்கான் தலைவர் சின்மோய் கிருஷ்ணதாஸ் கைது உள்ளிட்டவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள், உயரதிகாரிகள் உள்ளிட்ட 68 பேர் அடங்கிய குழு கடிதம் எழுதியுள்ளது. அந்த கடிதத்தில் வங்கதேசத்தில் சமீப காலமாக ஹிந்துக்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்துள்ளது. ஹிந்துக்களின் வீடுகள் தாக்கப்படுகின்றன, ஹிந்து வணிகர்களின் வியாபார இடங்கள் சேதப்படுத்தப்படுகின்றன, சொத்துக்கள் அபகரிக்கப்படுகின்றன. ஹிந்து பெண்களின் நிலை மிக மோசமாக இருக்கிறது. அவர்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கும் கடத்தலுக்கும் ஆளாகிறார்கள். வங்கதேச காவல்துறை அவர்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுப்பதில்லை. சமீபத்தில் இஸ்கான் துறவியான சின்மோய் கிருஷ்ணதாஸ் மீது போலி வழக்கு பதியப்பட்டது. அவர் தேச விரோத வழக்கில் கைது செய்யப்பட்டார். எனவே வங்கதேச இந்துக்களையும் அவர்கள் சொத்து வணிகம் போன்றவற்றையும் பாதுகாக்க வேண்டும், சின்மோய் கிருஷ்ணதாஸை விடுவிக்க வேண்டும், வங்கதேசத்தில் ஹிந்து பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை குறித்து விசாரிக்க வேண்டும், அங்குள்ள ஹிந்து அரசு அதிகாரிகளின் வேலைக்கு பாதுகாப்பு வேண்டும், ஹிந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட வங்கதேச அதிகாரிகள் மீது சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும், ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்புகளில் இந்த விவகாரம் குறித்து விரிவாக விசாரிக்கப்பட வேண்டும், இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி உடனடியாக தலையிட்டு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓய்வு பெற்ற உயரதிகாரிகள், நீதிபதிகள் கொண்ட குழு பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளது.